إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவில்லா கருணையாளன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தில் அவனை வணங்குவதற்கு அவனை நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற கடமைகளை அதற்குரிய முறையில் நிறைவேற்றி வாழுகின்ற நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த மாதம் நம்ம மீது பல்வேறு விதமான கடமைகளை நமக்கு சுமத்தி இருக்கிறது. இந்த கடமைகளை எல்லாம் நாம் சரிவர செய்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அதன் மூலமாக நாம் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாம் இந்த உலகில் முஸ்லீமாக வாழ்ந்தோம் என்பது அர்த்தமற்ற ஒரு பேச்சாக மாறிவிடும். நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமைகளில் தலையான ஒரு கடமை தொழுகை. இன்றைக்கு இந்த தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அவ்வலா மா யுஹாஸபு பிஹி அல்அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ்ஸலாத். நிச்சயமாக அடியானின் செயல்களில் முதல் முறையாக விசாரிக்கப்படுவது மறுமையில் தொழுகையை குறித்துத்தான். தொழுகைதான் முதல் விசாரணை. சரியாக இருந்து விட்டதோ சீராக அமைந்து விட்டதோ அவன் நாளை வறுமையில் நிச்சயமாக வெற்றி பெறுவான், அவன் வெற்றி பெறுவான், தப்பித்துக் கொள்வான். யாருடைய தொழுகை வீணாகி விட்டதோ அவன் நாளை மறுமையில் நஷ்டமடைவான், மிகப்பெரிய இழப்பிற்கு ஆளாவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகையை நாம் எப்படி வீணாக்குவது என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான் அடியார்களை அது மலக்குமார்களை பார்த்து, உந்துரு ஃபி ஸலாத்தி அப்தி, என்னுடைய அடியானின் தொழுகையை நீங்கள் கவனித்து பாருங்கள், அத்தம்மஹா அம் நக்ஸஹா, அதனை அவன் பரிபூர்ணமாக நிறைவேற்றி இருக்கிறானா அல்லது அதில் அவன் குறை வைத்திருக்கிறானா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலாயிக்காவிடத்து கட்டளையிடுவான். இப்ப மலக்குகள் நம்முடைய அமல்களை அளந்து பார்க்கின்ற போது முதலாவது பார்வை தொழுகை குறித்துத்தான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்மில் பலர் தொழுகையாளிகளா இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அதாவது கடமையான தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடியவர்கள், துளாமல் அறவே விட்டுவிட்டவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர் என்று சொல்லிவிட்டார்கள். மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர, எவன் ஒருவன் தொழுகை விடுகிறானோ அவன் காஃபிர் ஆகிவிட்டான். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு உலமாக்கள் சொல்லுகிற போது வாராந்திர முசல்லி ஜுமாவுக்கு மட்டும் தொழுவாங்க இல்லையா, அவனும் காஃபிர் தான். ஏனென்றால் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து நேர கடமையான தொழுகையை விடுகின்றவனை பற்றி தான் சொன்னார்கள். ஐந்து நேரம் ஃபர்தான தொழுகையை ஒருவன் உதாசீனம் செய்து விட்டால், அவன் துளாமல் விட்டு விட்டால் அவன் காஃபிர். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒருவன் நோம்பு நோற்காவிட்டால், ஒருவன் ஹஜ் செய்யாவிட்டால், ஒருவன் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அவன் காஃபிர் என்று சொல்லப்பட மாட்டான். எதுவரையிலும் அந்த கடமையை அவன் நிராகரிக்காத வரையில், இது கடமை இல்லை என்று அவன் நிராகரித்து விட்டால் அப்போதுதான் அவன் காஃபிர். ஜக்காத் நான் கொடுக்க மாட்டேன், ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற மாட்டேன், ஹஜ்ஜை நிறைவேற்ற தேவையில்லை, நோம்பு நோக்க மாட்டேன், நோம்பு நோக்க தேவையில்லை என்று ஒருவன் மறுக்கின்ற போதுதான் ஏனைய கடமையை பொறுத்தவரையில் அவன் காஃபிராகிறான். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் ஒருவன் மறுக்க தேவையில்லை, அந்த அமலை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டாலே அவன் காஃபிர்.
இதான் அமலுக்கும் தொழுகைக்குமான வித்தியாசம். அதனால்தான் சொன்னார்கள், நமக்கும் காஃபிருக்கும் ஒரு இணை வைப்பாளர் முஷ்ரிக்குக்கு மத்தியிலான உடன்படிக்கை என்ன தெரியுமா? தான் ஒருவன் தொழுகை வேண்டும் என்று விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். ஒருவன் முஸ்லீம் என்பதற்கும் இவன் இணை வைப்பாளன் முஷ்ரிக் என்பதற்கும் இவன் காஃபிர் நிராகரிப்பாளர் என்பதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஃபாசிலா, அதை வேறுபடுத்தி காட்டுகின்ற அம்சம் எது? தொழுகை. ஒருவர் தொழுகிறாரா அவர் முஸ்லீம், தொழுகை விட்டு விட்டாரா அவன் காஃபிர் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த தொழுகையை குறித்து சொல்லுகின்ற அளவுகோல் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்ப தொழுகாதவர்களை பற்றி நான் இங்கே பேச தேவையில்லை. அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே நிற்கக்கூடியவர்கள். ஐந்து நேரம் ஃபர்லான கடமையான தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றாதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் காஃபிர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு அதான் சொல்லப்பட்டு தொழுகைக்கு வராதவர்களை வீட்டில் வைத்து எரித்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவங்க வீட்டில் பெண்களும் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அதனால நான் என்ன செய்யறேன், அந்த காரியத்தை விட்டு தவிர்த்து விடுகிறேன். என்றால் அவர்கள் மீது ஜமாத்து கடமை இல்லை, பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் என்ன இல்லை, ஜமாத் தொழுகை கடமை இல்லை. அதனால அவங்க வீட்டில் இருக்கலாம், ஆனால் இவங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களை வச்சு எரிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவிற்கு கடினமான வார்த்தை வேறு எந்த ஒரு அமலையும் விட்டு விட்டதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தலாம். அவ்வளவு கௌரவமிக்க ஒரு அமல் தான் தொழுகை என்பது. ஏனென்றால் இது குறித்து தான் நாளை மறுமையில் நாம் முதலாவது விசாரிக்கப்படுவோம். இந்த தொழுகை நமக்கு சரியாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நாம் ஈடேற்றம் பெறுவோம் என்பதை அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட தொழுகை இன்றைக்கு நாம் நினைச்சோம் எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோமேனால், நம்மில் பெருவாரியான மக்கள் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தொழுகை குறித்து நம்முடைய விசாரணையில் என்ன கேட்கப்படுகிறது, அதம்மஹா அவ் நக்ஸஹா, உந்துரு இலா சலாத்தி அப்தி அதம்மஹா அவ் நக்ஸஹா, என்னுடைய அடியாரின் தொழுகையை நீங்கள் கவனித்து பாருங்கள், அதை நீங்கள் எடை போட்டு பாருங்கள், அந்த தொழுகையை அவன் முழுமைப்படுத்தியிருக்கிறானா அல்லது அதில் குறை வைத்திருக்கிறானா என்பதை கவனியுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலாயிக்காவிடத்தில் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் தொழுகையை நாம் எப்படி பேண வேண்டும்? அது குறித்து இன்றைக்கு நம்மில் பலரும் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடியாருக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலான மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்னதுன்னு சொன்னால் தொழுகைதான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து முனாஜாத்து மி ரப்பி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் உரையாடுகின்ற உரையாடல் தான் தொழுகை என்பது, ரகசிய உரையாடல். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், கஸ்ஸப்து ஸலாத்தி பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், எனக்கும் என்னுடைய அடியாருக்கு மத்தியில் நான் என்ன செய்திருக்கிறேன், தொழுகை இரு கூறாக பிரித்து வைத்திருக்கிறேன். வலி அப்தி மா ஸல, என்னுடைய அடியாருக்கு அவன் என்ன கேட்கிறான் அதை நான் தருகிறேன். இதா கால லப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு மறுபடி சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற போது அஸ்னா அலை அப்தி, அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியான் என்னை வாழ்த்தி விட்டான். அந்த அடியான் மாலிக்கி யௌமித்தீன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அன்னை அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். அந்த மனிதன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா ஸஅல, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற தொடர்பு, அவன் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்கிறோம், இந்த உரையாடலுக்கு பின்னர் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்றோம், நம்முடைய கோரிக்கைகளை வேண்டுவதற்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம், அவனுடைய தகுதிகளை மேன்மைகளை சொல்லி அல்லாஹ் புகழ்பாடியதற்கு பிறகு நமக்கும் அவனுக்குமான தொடர்பு என்ன என்பதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் அவனிடத்தில் கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்படி கேட்கிற போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், வலி அப்தி மா ஸல, என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்பதை நான் தருகிறேன் என்று சொல்கிறான். இந்த ஒரு உறவுப்பாளம் தான் தொழுகை. அல்லாஹ்விற்கும் அடியாளுக்கும் மத்தியிலான மிக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமல் தொழுகை. ஆனால் அந்த தொழுகை விஷயத்தில் இன்றைக்கு நாம் பலரும் அஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறார் வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம், தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அந்த தொழுகையாளிகள்? யாருமே அதை குறித்து, அதாவது நாம் அதிகமானவர்கள் என்ன நினைப்போம் அதை பற்றி சொன்னா, தொழாமல் இருக்கிறவர்கள் அல்லது தொழுகையை பிற்படுத்தி தொழக்கூடியவர்கள் என்பதாக நாம் நினைந்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்திற்கான பொருள் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல்லதி லா யுதிமு ருகூஅஹு வலா சுஜூதஹு வலா குஷூஅஹு, யார் தொழுகையில்
துளியுடைய ருக்குவை முழுமையாக பேணாமல், சுஜூதை பரிபூர்ணப்படுத்தாமல், குஷுவை பேணாமல் தொழுகின்றாரோ அப்படிப்பட்ட தொழுகையாளிதான் நாசத்திற்குரிய வயதுக்குரிய தொழுகையாளி என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் எழுதி இருக்கிறாங்க. இந்த தொழுகை குறித்த விஷயத்தில எச்சரிக்கையா நமக்கு விடுத்திருக்கிறார்கள். தில்க ஸலாத்துல் முனாஃபிக், நயவஞ்சகனின் தொழுகை அது என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொல்கிறார்கள், தில்க ஸலாத்துல் முனாஃபிக், தில்க ஸலாத்துல் முனாஃபிக், அது நயவஞ்சகனுடைய தொழுகை என்று. யார் அந்த நயவஞ்சகன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை அதோடைய நேரத்தை விட்டு பிற்படுத்தி சொல்லக்கூடியவன், தொழுகின்ற போது அதற்குரிய அர்க்கானுகளை பேணி தொழாதவன், தொழுகைக்குரிய சுருத்துக்களை நிபந்தனைகளை கடைபிடிக்காதவன், தொழுகையுடைய வாஜிபாத்துகளை நிறைவேற்றாதவன், அவன் தான் நயவஞ்சகன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லதி யர்கபு, அவன் என்ன செய்றான், யர்கபு ஷம் சூரியன் மறைகின்ற வரையிலும் காத்திருந்து பிறகு என்ன செய்றான், அவன் என்ன செய்றான், நான்கு கொத்துகளை கொத்துறான். எப்படி பறவைகள் காக்கம் என்றெல்லாம் என்ன செய்யணும், ஏதாவது உணவை கொத்தி கொள்ளுமோ அது போட்டு என்ன செய்யுது, வேக வேகமா நாலு கொத்து கொத்துலாம், அதுல என்ன செய்ய மாட்டான், நான் எதுக்குறோம் இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக சொற்பமா நினைவு கூறுவான், ருக்குவை பேண மாட்டான், சுஜூதை பேண மாட்டான். அப்படி தொழுகின்றவன் தான் யாரு, அப்படி தொழுகின்ற தொழுகையாளி முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நம்மில் பலருடைய தொழுகையும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா, தொழுகை எதற்காக அப்படி தொழுகிறோம், ஏன் தொழுகிறோம், தொழுகு எப்படி தொழ வேண்டும் என்பதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. இந்த தலைப்பை பொறுத்தவரையில இது வந்து நம்ம வகுப்பாக படிக்க வேண்டிய விஷயம். ஆனால் துரதிருஷ்டம் என்ன சொன்னா, ஒருவருக்கு தொழுகையை பற்றி சொல்லித்தருகிற வாருங்கள் என்று சொன்னால் வரமாட்டார்கள், அப்படித்தானே, அதற்கு நமக்கு நேரம் இல்லை, நம்முடைய அலுவலர்கள் வேற ஏதேதோ இருந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகளை குறித்து, இபாதத்துகளை குறித்து, அல்லது கொள்கை சார்ந்த விஷயங்களை குறித்து கற்று தெரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய அந்த அமலை நிறைவேற்றலாமா என்று கேட்டால் அதற்கு நாம் தயார் இல்லை, அதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு நமக்கு முடியல. எனவே என்ன செய்யறோம், பாலா போனாலும் பரவாயில்லை, நான் என் கடமை செஞ்சுட்டேன் என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு நம்மில் அதிகமான இடத்தில் இருக்கிறது. ஏதோ கடமைக்கு செய்யறோம், இந்த கடமை நிறைவேற்றிட்டோமா முடிஞ்சு போச்சு, நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இல்லையா, அந்த மனநிறைவோடு நாம் என்ன செய்யறோம், போதும் முடிச்சிட்டோம், இதுக்கு மேல எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அலட்சிய மனம் இன்றைக்கு நம்ம என்ன செய்யுது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. தொழுகை என்பதை பொறுத்தவரையில் அது எந்த அளவிற்கு உயிரோட்டமான ஒரு இபாதத், அது ஒரு மனிதனை எப்படி பக்குவப்படுத்துகின்ற இபாதத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத் ஜுயிலத் குர்ரத் ஐனி ஃபி ஸலாஹ், என்னுடைய கண்களுக்கான குளிர்ச்சி தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், என் கண்களின் குளிர்ச்சி எதில் இருக்கிறது, தொழுகையில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கால் கடுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையை தாண்டி, சுன்னத்தான தொழுகைகளை தாண்டி, நஃபீலான தொழுகைகளை கால் கடுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுகின்ற போது அவரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லலா, உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, இதற்கு பிறகே நீ உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, அஃபல அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள ஒரு அடியனாக மாற வேண்டாமா, என்னுடைய நன்றியை இன்னும் நாம் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டாமா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் ஃபர்தான தொழுகை, உபரியான தொழுகை இல்ல, நஃபீலான தொழுகையை பற்றி பேசவில்லை, ஃபர்தான கடமையாக்கப்பட்டிருக்கின்ற தொழுகை, ஒருவன் முஸ்லிமா காஃபிரா என்பதை வேறுபடுத்தி பார்க்கின்ற அளவுகோலா இருந்து கொண்டிருக்கின்ற ஃபர்தான தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். நம்மில் பலர் இன்றைக்கு தொழுகையின் சட்டதிட்டங்களை தெரியாமல் தொழுகையை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார். உதவுக்குரிய சுருத்துகள் எத்தனை என்று கேட்டால் நமக்கு யாருக்குமே தெரியாது. அதே போன்று தொழுகையுடைய சுருத்துகள் எத்தனை, நிபந்தனைகள் எத்தனை, அதை பற்றி கேட்டாலும் தெரியாது. அர்க்கான சொலா, ஏன் இதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், தொழுகையின் ஷர்த்துக்கள் நிறைவு பெறாமல் ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்றுதான் அர்க்கானு சொலா, தொழுகையின் ருக்குன்கள் விடுபட்டு ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகையை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், தொழுகிறார், தொழுது அல்லாஹ்வின் தொழுதத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், இர்ஜு ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி,
திரும்ப செல்லுங்கள், நீங்க போய் திரும்ப போயிட்டு தொழுங்க, நீங்க தொழவே இல்லை. அவர் தொழுது தான் வந்திருக்கிறார். நீங்கள் திரும்ப சென்று மறுபடியும் தொழுங்கள் என்று சொல்கிறார். இப்படி மூன்றாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சொல்லுகிறார். உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இதை விட அழகாக துள தெரியாது யா ரசூலல்லாஹ், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தூதருக்கு துளையை குடித்து கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் திரும்ப திரும்ப தன்னை துள வைத்தார். ஏன் துள வைத்தார்? துளகி வீணாகிவிட்டது, அவருடைய துளகி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. துளகியுடைய அர்க்கான்களை அவர் பேணி தொழவில்லை, துளகியுடைய வாஜிபாத்துகளை அவர் பேணவில்லை. அப்படி தொழுகிறார் என்று சொன்னால் அது துளகி அல்ல. துளகி என்று சொன்னால் அதற்கென்று ஒரு வடிவத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அதற்குரிய கடமைகளை குறித்து அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் கட்டளையும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலையும் எடுத்துக்கொண்டு ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அதுதான் தொழுகை. ஏதோ ஒருவர் சடங்கு சம்பிரதாயத்திற்காக இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள், அல்லது படைத்தவனை பற்றி அறியாதவர்கள், படைத்தவனை வணங்குகிறேன் என்கிற பேரில் என்னெல்லாம் செய்யறாங்க? எத்தனையோ விதமான வழிபாடுகளை நிறைவேற்றுறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? அவர்கள் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். சொல்லப்போனால் தன்னுடைய உடலுக்கு காயம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், வலியை வரவைத்துக் கொள்கிறார்கள், பெரும் சுமைகளை தங்களுக்கு மதில் ஏற்றிக் கொள்கிறார்கள். இப்படி எல்லாம் அவங்க நினைச்சாங்க. வழிபாடு என்கிற பேரில், வணக்கம் என்கிற பேரில் அவர்கள் பலதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் இடத்தில் வணக்கம் அங்கீகரிக்கப்படுமா? ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட வணக்கத்தை, வழிபாட்டை, வழிமுறை அல்லாஹ் மனிதனுக்கு ஏவவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. அப்படியானால் ஒரு மனிதன் இபாதத் செய்கிறான், வணக்கம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த வணக்கத்தை தன்னை படைத்தவனுக்கு அவன் செய்கிறான் என்று சொன்னால், அது எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்ப அவன் செய்ய வேண்டும். தான் தோன்றித்தனமா, அவனுக்கு என்ன வணக்கம் என்று தோன்றுகிறதோ அதை செய்வதனால் ஒருபோதும் இனி செய்ய மாட்டான். ஒருத்தன் அல்லாஹுவை வணங்கியவனாக ஆக மாட்டான். அல்லாஹ்வை வணங்கியவனாக ஒருவன் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் ரத்தன சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, நான் எவ்வாறு தொழுவதாக நீங்கள் காண்கிறீர்களோ அவ்வாறே தொழுங்கள். தொழுகைக்குரிய அளவுகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ருக்குன்களாக சொன்னார்களோ அதை ருக்குன்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய வாஜிபாத்துகளாக சொன்னார்களோ அதை வாஜிபாத்துகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் ஸலாத், தொழுகையுடைய சுன்னத்துகளாக நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்களோ அதை சுன்னத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தொழுகையுடைய ஷுருத்துகள் தெரியும், அல்லது தொழுகையுடைய அர்க்கான்கள் தெரியும், அல்லது வாஜிபாத்துகள் தெரியும் என்று கேட்டால் எல்லோரும் என்ன செய்வோம், இந்த வார்த்தையை நமக்கு புதுசாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படின்னு ஒன்று இருக்கா? தொழுகைக்கு நிபந்தனைகள் இருக்கா? அல்லது தொழுகைக்கான அர்க்கான்கள், மிக முக்கியமான அம்சங்கள் இன்று ஏதாவது இருக்கா? தொழுகையுடைய கட்டாயங்கள் இன்று ஏதாவது இருக்கிறதா? சுன்னத்து சலா, சுன்னத் சலா, தொழுகையுடைய சுன்னத்துகள் இன்று ஏதாவது இருக்கிறதா என்று இந்த வார்த்தையை புதிதாக பார்க்கின்றவர்கள் தான் நம்பி பலரும். காரணம் என்ன தெரியுமா? நாம் படிக்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை, அதற்கான ஆர்வத்தை நாம் வெளிப்படுத்துவதும் இல்லை. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில், நாம் பேசுகின்ற தலைப்பை பொறுத்தவரையில், இது வகுப்பாக பாடமாக நடத்தப்பட வேண்டிய விஷயம். அப்போதுதான் விளங்கும். ஒரு உரையில சொல்லிட்டு போனா இது விளங்குமா? விளங்க முடியாது. பாதி விஷயங்கள் விளங்கும், பாதி விஷயங்கள் விளங்காமல் போகும். அது வகுப்பா நடத்தப்படும் போது என்ன செய்யும், நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தினூடாக நம்ம என்ன செய்ய முடியும், சரியான முறையில் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்கு எடுத்துக்கொள்வதற்கான ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கோம். காரணம் என்ன? நாம் தொழுவது போதுமானது என்று நாமளே என்ன செய்யணும், நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நாம் செய்கிறாமல் இது அல்லாஹ் ஏத்துட்டா போதுமானது. அல்லாஹ் சொல்றது மாதிரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்ம செய்யலானாலும் பரவாயில்ல, நாம என்ன செய்யறோமோ அதை என்ன செய்யணும், அல்லாஹ் ஏத்துக்கணும். நவுது பில்லாஹ், அல்லாஹ்விற்கு உத்தரவு படுகின்றவர்களா? எப்படி அராபு வாசிகளை, கிராமவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, ஐயோ அல்லிமுன் அல்லாஹ் தீனக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்க தீனத்தை கற்றுத்தரீங்களா?
அல்லாஹ்வுக்கு நீங்க தீனை கற்று தரீங்களா என்று அல்லாஹ் அவளை பார்த்து கேட்கிறான். அந்த நிலையில் இன்றைக்கு நினைச்சிரோம் நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நடிகர்களே, நாம் இது விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை பாழாகிவிட்டது என்று சொன்னால், அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நம்முடைய தொழுகையெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய முகத்திலே வீசி எறியப்படுகிறது என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு பலன் என்ன? மறுமையிலே சென்று நாம் செய்கின்ற இந்த தொழுகைக்கு கூடிய எதிர்பார்த்து நிற்கிற போது இந்த தொழுகையை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டால் இந்த தொழுகையின் பலன் என்ன இருக்கிறது? தொழுது நாம் என்ன பலனை அடைய போறோம்? யாரை திருப்திப்படுத்துகிறதற்காகவே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம்? இதை குறித்து நாம் நினைச்சோம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தொழுகை என்பது ஒரு அடியான் செய்கின்ற அமல்களில் மிக தலையானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஸூல் உமூரி குல்லிஹா, காரியங்களெல்லாம் தலையானது என்று சொன்னார்கள். எல்லா காரியங்களிலும் தலையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை குறித்து வர்ணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழுகை என்ன செய்யணும், அன்றைக்கு பாழாக்கிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தொழுகை குறித்து நமக்கு சரியான புரிதல் இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்லும். எனவே இந்த உரையில நான் சில சுருக்கமாக, ஏன்னா எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதற்கு நேரம் இல்லை, ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு நாம அர்க்கான்கள் விஷயத்தில் சுருத்துகள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. 8 நிபந்தனைகள் தொழுகை கொண்டிருக்கிறது, அதே போன்று 14 அர்க்கான்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அதே போன்று 8 வாஜிபாத்துகள் இருக்கிறது, 6 சுனன்கள் இருக்கிறது. இதில் நாம் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் வெறும் அர்க்கான்கள் மட்டும். ஏனென்றால் அதுதான் இன்றைக்கு ரொம்ப அலட்சியம் செய்யப்படுகிற காரியங்கள். ஒரு மனிதன் தொழுகைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் உது செய்ய வேண்டும் என்பது அது நிபந்தனைக்கு உட்பட்ட விஷயம். தொழுகைக்கு வெளியில் அவர் பேட வேண்டிய சுருத்து செலாம் தொழுகையுடைய நிபந்தனை. உது இல்லாமல் தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்லா எல்லாருக்கும் செலாக்கின் இல்லாதி தகூரி ரசூல் சொன்னாங்க, ஒரு அடியாரின் தொழுகை அல்லாஹு தஆலா தூய்மை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மை இல்லாமல் தொழுகிறானா அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாது. உது இல்லாமல், உடை சுத்தம் இல்லாமல், உடல் சுத்தம் இல்லாமல், இடம் சுத்தம் இல்லாமல் ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை பாத்தில். ஏனென்றால் தொழுகைக்குரிய அடிப்படை நிபந்தனையை அவர் முறைமைப்படுத்தவில்லை, எனவே அவருடைய தொழுகை வீண். அதே நேரத்தில் தொழுகையுடைய அர்க்கான்கள் விஷயத்தில் அதுதான் இன்றைக்கு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிற விஷயம். ஒருவர் மஸ்ஜிதிற்கு வருகிறார், இமாம் அவர்கள் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று செய்கிறார், ருக்குலந்து எழுந்திருக்கிறார். வரக்கூடிய முஸ்லிம் என்ன செய்வார், தமதமா வந்தவர் அவர் இமாம் என்ன செய்கிறார், பின்தொடர் இருக்கிறார், அவர் நேரம் வந்து செய்வார் சமியல்லாஹு லிமன் ஹமிதா. அப்புறம் என்ன செய்வார், இமாம் ருக்குக்கு சுஜூதுக்கு செல்வார், அவர் சுஜூதுக்கு இமாமோடே போயிடுவார். இவரை பொறுத்தவரை இவர் இமாமோடு ஒரு முதல் ரக்காத்தை விட்டுட்டார் உதாரணத்துக்கு, அப்ப இரண்டாவது ரக்காத்தை அவருக்கு என்ன செய்யும், முதல் ரக்காத்தை ஆரம்பிக்கணும். ஆனா இவர் செஞ்ச பிழை என்ன தெரியுமா, தொழுகையின் ஆரம்பம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹ்ரீமுஹு அத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான் தொழுகையுடைய தஹ்ரீம். தஹ்ரீம் என்று சொன்னால் தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காரியங்களை தடை செய்யக்கூடிய விஷயம். ஒருவர் தொழுகையில் நுழைந்து விட்டார் என்பதற்குரிய அளவு கூட என்ன, தக்பீர் சொல்ல வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை வீணடித்த நபருக்கு சொல்கிறார், இதா கும்த இல ஸலாத்தி ஃபஸ்தக்பிலில் கிபிலா, நீ தொழுகைக்கு நின்றீர்களானால் முதலில் கிபிலாவை முன்னோக்குங்கள், சும்ம கப்பீர், பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அதை சொல்லலைன்னா ஒருத்தர் என்ன செய்ய தொழவே ஆரம்பிக்கிறார், அவரு ருக்குவுக்கு போறாரு, சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்றாரு, அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போறாரு, அங்கிருந்து எழுகிறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா அவர் என்ன செய்யல, தக்பீரத்து தஹ்ரீமா என்கிற தொழுகையின் முதல் படி நிலையை அவர் நிறைவேற்றாவிட்டால் அவருடைய தொழுகை, அவர் எத்தனை ரக்காத்து தொழுதாலும் அது எல்லாமே நூல்ல முடிச்சு போடாம நம்ம நினைச்சிடும். ஏதாவது மணிகளை கோர்க்கிறோம் சொன்னா அந்த மணிகள் என்ன ஆகும், நம்ம கோர்த்துட்டே இருப்போம், அது கீழே என்ன செய்யும், நாட்டு போடல, அதனால என்ன செய்யும், உதிர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் எத்தனை ரக்காத் தொழுதாலும் அதுல கணக்கே வராது. அப்ப முதலில் நினைச்சோம் தக்பீர் தஹ்ரீமாவை ஒருவர் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். தக்பீர் தஹ்ரீமா ஒருவர் கியாம் நிற்க வேண்டும், நின்ற நிலையில். ஏன்னா அல்லாஹு தஆலா கியாம் நிற்பது என்பதை நினைச்சான், அல்லாஹ்விற்காக நீங்கள் பணிந்தவர்களா நில்லுங்கள், தொழுகையில் நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தொழுகையில் நிற்பது என்பது தொழுகையுடைய ருக்கூ. தொழுகையில் நின்றதற்கு பிறகு தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் என்று சொல்வது என்பது ருக்குன். அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் ஒருவர் தொழுகையை ஆரம்பிக்கவே முடியாது. ஒரு ஒரு இமாம் ருக்குன் இருக்கிற போதுதான் வருகிறார் என்று சொன்னால் முதலில் அவர் நினைச்சோம் தக்பீர் தஹ்ரீமா, நின்ற நிலையிலே தக்பீர் தஹ்ரீமாவை சொல்ல வேண்டும். அப்போதான் அவர் என்ன செய்கிறார், அவர் தொழுகைக்குள் நுழைகிறார். அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும், அவர் இமாமை பின்பற்றுவதற்காக ருக்குவுக்கு செல்ல வேண்டும்.
ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னாடி மூன்றாவது ஒரு நிபந்தனை, மூன்றாவது ஒரு அர்க்கான் என்ன சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா துளுகில துளுகியோட ருக்குன்களில் ஒன்றுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாபி ஃபலா ஸலாத்த லஹு. யார் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை. அவனுக்கு தொழுகை இல்லை. ஏனென்றால் தொழுகையின் மிக முக்கியமான ருக்குன் அம்சம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அவர் 500 ரக்காத் தொழுதாலும் அது தொழுகை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அல்லாஹ் தஆலா சொன்னதாக நாம் சொல்லி காட்டினோம். கஸ்ஸத்து ஸலாத் பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபை. அல்லாஹ் சொல்கிறார், நான் எனக்கும் என்னுடைய அடியாளுக்கு மதியில் தொழுகை இரண்டு கூறா பிரித்து இருக்கிறேன். அந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வாசகம் இதை சொல்ல எதை குறித்து தொழுகை என்று சொல்லப்பட்டது? சூரத்துல் ஃபாத்திஹாவை குறித்து. சூரத்துல் ஃபாத்திஹா தான் தொழுகை, தொழுகை தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதிசில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி என்ன? கஸ்ஸத்து ஸலாத்த பைனி பைன அப்தி நிஸ்ஃபை, நான் எனக்கும் என்னுடைய அடியாளுக்கு மத்தியிலே தொழுகையை இரண்டு கூறாக பிரித்திருக்கிறேன். அந்த தொழுகை என்று அல்லாஹ் சொன்னது எதை? சூரத்துல் ஃபாத்திஹாவை. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம ஒருவர் தொழுகிறாரா, அது தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதப்பட வேண்டும். அப்ப ஒருவர் என்ன செய்யறாரு, ருக்குவுக்கு வந்து இமாமோடு ஜாயின் பண்ணுகிறார். அப்ப அது அவருக்கு அந்த ரக்காத்து கிடைத்திருமா என்று கேட்டால், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனால் இதில் சரியான நிலைப்பாடு என்ன தெரியுமா? சேராது. ஏன்? அவர் ருக்குனை விட்டு விட்டார், ருக்குனை விட்டு ருக்குல சேர்ந்திருக்கிறார். இதற்கு ஒரு இந்த கருத்து வேறுபாடுக்கான அடிப்படை என்ன சொன்னா, வமன் அதரக்க ருக்குவா ஃபக்கத் அதரக்க ஸலா என்று ஒரு கூற்று. யார் ஒருவர் ருக்குவை அடைந்து கொண்டாரோ அவர் ரக்காத்தை அடைந்து கொண்டார் என்கிற ஒரு கூற்று, அது ஹதீஸாக நம்பப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லை. ரசூலுடைய வாசகமாக அப்படி ஒரு கூற்று எந்த ஆதாரபூர்வமான நூலிலும் பதிவு செய்யப்படல. அப்ப அதன் அடிப்படையில் என்னாச்சு, அந்த அந்த செய்தியை ஆதாரமற்றது, அடிப்படையற்றது என்பதனால் அப்படி ஒரு அமலை என்ன செய்யப்படாது, நாம செய்ய முடியாது. அப்ப ருக்குல வந்து ஒருவர் சேர்றாருன்னு சொன்னா அவருக்கு அந்த ரக்காத்து கிடைக்காது. அவர் என்ன செய்யணும்? திரும்ப எழுந்து இன்னொரு ரக்காத்து தொழுதாகணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன செய்வாங்க, இமாம் ஓதி முடிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்கன்னா உதவு பண்ணி என்ன செய்வாங்க, பரபரப்பா பறந்து வருவாங்க. வந்துட்டு என்ன செய்யணும், அவர் ருக்குலேருந்து எழுந்திருக்கிறதுல அவரை போய் என்ன செஞ்சிடும், இந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஓடி போய் என்ன செய்யணும், அப்படியே ஜம்ப் ஆகி ஏறிடணும். அப்படின்னு என்ன செய்வாங்க, பின்னாடி நிற்பாங்க. சில பேர் ருக்குவுக்குனே ஓடி வந்து என்ன செய்வாங்க, ருக்குலேயே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதை செய்வதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இமாம் அவர்கள் ருக்குவில் இருக்கிற போது அவர் என்ன செய்யறாரு, தக்பீர்லாம் கட்டிட்டாரு, நேரடியாக ருக்குல போல அவர் என்ன செய்யறாரு, சஃப்புக்கு என்ற ஆகிறதுக்கு முன்னாடியே பள்ளி மஸ்ஜிதுக்குள்ள என்றான உடனே அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, ருக்குவுக்கு போயிட்டாரு. ருக்குவுக்கு போயிட்டு என்ன செய்யறாரு, ருக்குலேயே வாக்கிங்ல வராரு, எங்க சஃப் வரைக்கும் ருக்குலேயே வந்து என்ன செய்யறாரு, சஃப்ல ஜாயின் பண்றாரு. அவர் ருக்குவுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு ருக்குனை, ஒரு அம்சத்தை தவறவிட்டார். சூரத்து ஃபாத்திஹா ஓதுவதை தவற விட்டு விட்டார். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, ருக்குல இருக்கும் போது நேரடியா ருக்குவுக்கு தான் போறாங்க, தக்பீர் தஹ்ரீமாவே அவர்கள் தவறி விடுகிறார். அதனாலதான் நம்ம முதல்ல சொன்னோம், அவருக்கு மொத்த தொழுகையும் வீணாகிவிடும். ருக்குல மட்டுமே ஜாயின் பண்ணிட்டு தக்பீர் தஹ்ரீமாவே அவர் தவறிவிட்டால் மொத்த தொழுகையும் அவருக்கு பாத்தி. அதே நேரத்தில் சூரத்து ஃபாத்திஹா ஓதாமல் போனால் அதுவும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ருக்குனை தவறவிட்டதன் காரணமாக அந்த ரக்காத் அவருக்கு சேராது. அப்ப இந்த அடிப்படை என்ன சொல்லாம இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவலையோடு நினைவு கூற வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம பாடமாக உட்கார்ந்து படிக்க வேண்டிய விஷயம். இந்த தலைப்பை நம்ம நினைச்சோம், எது தொழுகையுடைய சுருத்துக்கள், எது தொழுகையுடைய அர்க்கான்கள், எது தொழுகையுடைய வாஜிபாத்துகள், எது விட்டால் நம்முடைய தொழுகை சேரும், எது விட்டால் நம்முடைய தொழுகை சேராமல் போயிடும், எதை தவற விட்டோமே, ஆனால் அதற்கு நம்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு நமக்கு அடிப்படை. ருக்குவுக்கு பின்னாடி ஒருவர் நினைச்சோம், ஏத்துதால் கியாமத்துக்கு வர வேண்டும். கியாமத்துக்கு வந்ததற்கு பிறகு ரஃபாவு மின ருக்குயி எழுந்துட்டு நிறைய மசிதங்கள் என்ன செய்வாங்க,
அல்லாஹ்வுக்பர் அடியே என்ன செஞ்சாங்க பாஞ்சிருவாங்க சுஜூதுக்கு அப்படி செய்யும்போது ஒரு ருக்குட அவங்க என்ன செய்றாங்க மிஸ் பண்றாங்க தவற விடுறாங்க தொழுகை வீணடிக்கிறார்கள் தொழுகை வீணாகிவிடுவோம் அதே போன்று சுஜூதிற்கு செல்லுகிற போது அதை என்ன செய்யணும் நிதானமாக சுஜூதிற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி சொன்னோம் துமைனினா உங்களுக்கு என்ன செய்யணும் அமைதி சக்கீனத் இருக்கணும் மஸ்ஜிதுக்கு வரும்போதே என்ன சொன்னாங்க அலைக்கும் பி சக்கீனத்தி வல் வக்கார் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வருகிற போது அவசரப்பட்டு ஓடி வராதீர்கள் ஆனால் என்ன செய்யணும் நீங்க நிதானத்தோடும் கம்பீரத்தோடும் வாங்க சமா அதரத்தும் ஃபஸல்லு ஃபதிமு வமா ஃபாத்தக்கும் வமா அதரத்தும் ஃபஸல்லு வமா ஃபாத்தக்கும் ஃபதிமு நீங்கள் எதை அடைந்து கொண்டீர்களோ அதை தொழுங்கள் எது உங்களுக்கு தவறி போச்சு அதை நிறைவேற்றுங்க ருக்குகள வந்து ஜாயின் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன தவறி போயிடுச்சு ஒரு ரக்காத் தவறி போயிடுச்சு அதை என்ன செய்யணும் நீங்க திரும்ப எழுந்துதான் தொழ வேண்டும் ஆனா இன்றைக்கு இந்த சட்டம் புரியாததன் காரணமாக மக்களின் பெரும்பான்மையை நினைச்சாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ருக்குல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ரக்காத்து கிடைச்சிச்சு அப்படி நினைச்சாங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம நினைச்சோம் அதுல இன்னொரு சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில தொழுகைகள் உதாரணமா ஃபஜர் தொழுகை இஷா தொழுகை முதல் ரக்காத்துல இமாம் என்ன செய்வாரு கொஞ்சம் நீளமான சூரா ஓதுவாரு நம்ம மக்களுக்கு சோம்பேறித்தனம் அவ்வளவு நேரம் நிக்க முடியாது என்ன செய்வான் அவரு அந்த முடிக்கிற டோன் வரும் இல்லையா அந்த டைம்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் முடிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அப்படின்னு முடிப்பாரு அந்த டேரக்டர் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படி என்ன செய்ய இல்லையா ருக்குல போய் ஜாயின் பண்ணிப்போம் அதை நக்க ரக்காத்து கிடைச்சிருக்கோம் இப்படி என்ன செய்யறோம் தொழுகை விஷயத்தில் அலட்சியமா நடந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது தொழுகையை பொறுத்தவரையில் இவருடைய சட்டங்கள் தெரியாம நாம் தொழுவதன் காரணமாக என்னச்சிரோம் தொழுகை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான் وخلف من بعدهم خلف الله الصلاه واتبعوا الشهوات وسوف يلقون غيا الله சொல்ற நம்பர் அந்த சமூகத்திற்கு பின்னர் ஒரு கூட்டம் வந்தார்கள் பிந்திய தலைமுறை நபிமாருடைய வம்சாவளியில் வந்தவர்களில் பிந்திய தலைமுறை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அலாஹு ஸலவாத்தி அவர்கள் தொழுகை வீணடித்தார்கள் வத்தபு ஷஹவாத் மனோச்சி அவர்கள் பின்பற்றினார்கள் வஸௌஃப யல்கௌன கய்யா அவர்கள் கய்யை சந்திப்பார்கள் கய் என்று சொன்னால் நரகம் அவர்கள் நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான் யாருக்கு எச்சரிக்கை செய்கிறான் தொழாதவர்கள் நரகம் செல்வார்கள் உங்களை நுழைவெற்றது எது என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகின்ற முதன்மையான பதில் என்ன நாங்கள் தொழக்கூடியவர்களா இருக்கவில்லை தொழாதவர்கள் நரகம் செல்வார்கள் ஆனால் இங்கே யார் செல்ல நரகத்திற்கு செல்கிறார்கள் தொழுகையை வீணடித்தவர்கள் தொழாதவர்கள் அல்ல தொழுகையை வீணடித்தவர்கள் பாழ்படுத்தியவர்கள் அவர்கள் நரகம் செல்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார் அப்படியானால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் தொழுகையில் அதற்குரிய ருக்குன்களை அதற்குரிய சுருத்துக்களை அதற்குரிய வாஜிபாத்துக்களை அறிந்து நாம் அந்த தொழுகை நிறைவேற்றோம் அதன் பின்னர் ருக்குவுக்கு எழுந்திருச்சு எழுந்து கியாமில் நின்று அதற்கு பிறகு சுஜூதிற்கு செல்ல வேண்டும் சுஜூதிற்கு செல்வது என்பது ருக்குன் ஸலாத் சுஜூதிலிருந்து எழுவது அல் ஜில்சத்து பைனத் சஜதத்தை இரண்டு சஜிதாவிற்கு மத்தியில் அமர்வது அது ருக்குன் இது போன்ற இனிசினோ பதினான்கு ருக்குன்களை இனிசினோ தொழுகையில் நாம் பேண வேண்டும் இந்த பதினான்கு ருக்குன்கள் இல்ல ஏதாவது ஒண்ணு தவறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொன்னா தொழுகை வீணாகிவிடும் ஆனால் இந்த ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாததன் காரணமாக தொழுகையுடைய மதிப்பை நாம் உணராததன் காரணமாக அவருடைய மாண்பை நாம் புரிந்து கொள்ளாததன் காரணமாக இதனால் நமக்கு என்ன கிடைக்க இருக்கிறது இதை நாம் இழந்து விட்டால் என்ன இழப்பை சந்திக்க இருக்கிறோம் என்பதை பற்றிய அறிவில்லாததன் காரணமாக நாம் நினைச்சிடும் தொழுகை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அம்மாவுக்கடியார்களே சகோதரர்களே இந்த விஷயத்தில் ரொம்ப பேடுதலா இருக்கும் முறையாக சொல்ல வேண்டும் என்றால் இது நாம் நினைச்சிடும் ஒரு வகுப்பாக நடத்தப்பட வேண்டிய விஷயம் சும்மா உரையில நாம் என்ன செய்ய முடியாது பாடங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் மார்க்கத்தின் சட்டங்களை என்ன செஞ்சாங்க கல்வியாக கற்றுக்கொண்டார்கள் அப்படி கத்துக்கிட்டாங்க அஸ்ஸலாமு அலைஹி இருந்து கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்ன செஞ்சாங்க பெண்கள் வரையிலும் என்ன செஞ்சாங்க யா ரசூலல்லாஹ் கலபன அலைக ரிஜால் எப்போதுமே உங்களிடத்தில் ஆண்கள் என்ன செய்றாங்க நிகழ்த்து காணப்படுகிறார்கள் நீங்க எங்களுக்குன்னு ஒரு நாளை வைங்க நாங்க நினைக்கிறோம் அந்த நாளில் வரணும் நாங்க பாரம்பரிக்கிறோம் யாரு பெண்கள் கேட்டாங்க இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா பெண்கள் கூட படிக்க வந்துடுவாங்க ஆண்கள் யாருக்கு என்ன செய்யல எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களுக்கு பொழப்பு இருக்கிறது வருமானத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வகுப்புகள் ஏற்படுத்தினாலும் கூட நம்ம இதை வந்து இந்த உரை இந்த தலைப்பை சொல்லும் போது தலைவரிடத்துல சொன்னோம் இது வந்து வகுப்பா நடத்தப்பட வேண்டிய விஷயம் அப்ப என்ன சொல்றாரு அவரு வகுப்புக்கெல்லாம் மக்கள் வரமாட்டாங்க ஜுமாக்கு மட்டும் தான் வருவாங்க வகுப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை
எந்த அளவுக்கு நாம் நினைச்சோம் மார்க்க கடமை விஷயத்தில் அலட்சியம் செய்கிறோம், இந்த இந்த அறியாமை நம்மளை எவ்வளவு பின்னுக்கு தள்ளுகிறது தெரியுமா? ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்கணும், நாம செய்யக்கூடியாமல் அல்லாவிடத்தில் அதற்கு மதிப்பில்லாவிட்டால் எதற்கு நாம் அழைச்சுகிறோம்? அல்லாவிற்குரிய இபாதத்தை நாம் நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் காட்டி தந்ததன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் நாம் செய்யாவிட்டால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் எந்த அமலை ஏற்றுக்கொள்வான்? எது வந்து அஹ்லஸாகவும் அஸ்வபாவும் இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹாலிஸா இருக்கணும், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அமலா இருக்கணும், அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் நல்லா ஏற்றுக்கொள்வார். ஏன் விதத்துவாதிகளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நாம சொல்றோம்? விதத்துவாதிகள் அமல் செய்யறாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ன எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா, அவங்க எவ்வளவு கஷ்டங்களை செய்யறாங்க, அதனால கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்யறாங்க, ஏன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லை என்று சொல்லுகிறோம்? அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் இல்ல. மனிதர்கள் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமையாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். யார் அவங்க சொல்றாங்க? தங்களை மூமின்கள் என்று யார் சொல்றாங்க? அந்த மக்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் மூமின்கள் அல்ல. இப்ப யார் இடத்துல சர்டிபிகேட் வாங்கணும்? நான் மூமின் என்பதற்கு அங்கீகாரத்தை யாரிடத்தில் பெற வேண்டும்? ரப்பிடத்தில் பெற வேண்டும். நான் தொழுகின்ற தொழுகை அது தொழுகையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அங்கீகாரத்தை யாரிடத்திலிருந்து பெற வேண்டும்? ரப்பிடத்தில் பெற வேண்டும். இல்லாவிட்டால் நான் தொழுகின்ற தொழுகைக்கு என்ன பலன் இருக்கிறது? அல்லாஹ்விற்கு அப்படி தொழாவிட்டால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தொழாவிட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததன் அடிப்படையில் தொழாவிட்டால் அந்த தொழுகை எங்கிருந்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும்? அன்புக்குரிய அம்மாவினுடைய சகோதரர்களே, பெரியவர்களே, மிக கவனமாக நான் செய்கின்ற அதிகபட்சமான அமல் என்ன தெரியுமா? நம்ம யாரும் சஹாபாக்கள் மாதிரி ஜிஹாதுக்கு போயிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னதற்காண்டி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காண்டி நாடையும் வீட்டையும் சொந்தத்தையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம அந்த அர்ப்பணிப்பெல்லாம் நம்மகிட்ட இல்ல. நாம செய்யக்கூடிய காரியங்களின் அதிகபட்சமான ஒரு காரியம் சொன்னா 5 நேரம் தொழுகிறாங்க தானே, வேற ஏதாவது நம்ம செய்யறோமா? பெரும் தியாகத்தை ஏதாவது செய்யறோம் சொல்ல முடியுமா? யாருமே இல்ல. என்னை உட்பட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், யாருமே நம்ம செய்யல. அப்ப செய்யக்கூடிய காரியங்கள்லயே ஒரு மிகப்பெரிய தலையான ஒரு இபாதத் தொழுகை என்பது, அந்த தொழுகையை கூட நாம் நினைச்சோம் சரிவர தொழாவிட்டால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தினால எப்படி நமக்கு பயனளிக்கும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொழுகையை பாழாக்குவதை விட்டும், தொழுகையை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்று சொன்னால் கடமைகளை கடமைகளுக்குரிய அமைப்பில் நாம் நிறைவேற்ற வேண்டும். இபாதத்தின் தலையானது தொழுகை. அதே போன்றுதான் ஏன இபாதத்துகள். இந்த இபாதத்துகளை குறித்தும் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை சார்ந்த கல்வியும் ஒருவனுக்கு இல்லாவிட்டால் அவன் மறுமை வெற்றி பெற முடியாது, கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. கபருடைய வாழ்க்கையின் கேள்விகள் முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்த கேள்வி. மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மா தீனுக்க, க்வெஸ்சன் அவுட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு பதில் யார் சொல்லுவாங்க? நமக்கு யாருக்காவது நெஞ்சில தொட்டுட்டு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கா? நிச்சயமா இருக்கா. ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் சாபித்தின் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லின் மூலம் உறுதிப்படுத்துவான். ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, துன்யாவுடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்திலும். இந்த வசனத்தில் ஆகிரத் மறுமை என்று சொல்லப்பட்டது மறுமை அல்ல, கபருடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், இல்லா உபியல் அப்து ஃபி கபரி, ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்ட போது அதாஹு மலக்கானி, அவனிடத்தில் இருந்து வானவர்கள் வருவார்கள், சும்ம சாயிரு நான் ரப்பிஹி, அவனிடத்தில் அவருடைய அப்பை குறித்து கேள்வி கேட்பார்கள். இந்த நேரத்தில் யார் பதில் சொல்வார்? பாபின் தூர் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஃபஅம்மல் முஃமின், உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற நேரத்தில் யார் அதற்கு பதில் சொல்வான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅம்மல் முஃமின், மூமின் சொல்வான், யகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு.
Wadini al Islam, Inudi Markam Islam. Wanabina Muhammadin Salah al Islam, Inudi Tudor Muhammad Salah al Islam Lindi, Yar Suluan in Dal, Mumin Suluan. Pera Allah to Salah to the Grammy. Wamal Kafir wal Munafik. Nayavan Jaganum Kafir Suluan, Ha, La Adri, Samit Yakulin Nas. மக்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருப்பதை நான் செவிட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது நினைவில்லை, எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார். அல்லாஹு இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலக்கு அவனை இரும்பு சமட்டி வைத்தவன் சொல்லி தலையில் ஓங்கி அடிப்பார்கள். ஆம், உடைய தலையில மலக்கு என்ன செய்வார், இரும்பு சமட்டி வச்சு ஓங்கி அடிப்பார். அடிக்கிற நேரத்தை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, ஃபயஸீஹு ஸைஹத்தன், அவன் அந்த நேரத்தில் ஒரு கூச்சலை எழுப்புவார். அல்லாஹு அக்பர், கடுமையான கூச்சல். அதனால் வரையிலும் பாடாரில் ஒரு மனிதனால் எழுப்ப முடியாத அளவிற்கு கடும் குரலில் அவன் ஒரு கூச்சல் எழுப்புவான். அந்த எழுப்பி அவன் அழுகின்ற நேரத்திலே மலக்குகள் அவனுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இதை சொல்லித்தான் அடிப்பான். மா தரைத்தவமா தலைச், நீ படிக்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ படிக்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லி மாணவர்கள் அவனை அடிப்பார் என்பதை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை குறித்த கல்வியை நாம் தேடாவிட்டால், அதை பயிலாவிட்டால், அதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்காவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவு என்ன என்பதை குறித்து இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அகீதா, அடிப்படையான கொள்கை சார்ந்த கல்வி நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய விவாத சார்ந்த விஷயங்கள், அது குறித்த கல்வி நமக்கு சரியாக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லாவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய பகுதியில் இத்தனை முஸ்லீம்கள் நாம் இருக்கிறோம், நமக்கு தேவையான கல்வி, தொழுகை குறித்த சட்டங்கள், நோபை குறித்த சட்டங்கள், ஜக்காத்தை குறித்த சட்டங்கள், ஹஜ்ஜை குறித்த சட்டங்கள், இப்படி நம்முடைய வழிபாடுகளில் நாம் அன்றாடம் தொடர்புடைய சட்டங்களை குறித்த கல்வி, அது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது என்பதை அறிந்து அதையும் நாம் கற்பதற்கு நாம் என்ன சொன்னோம், நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கான கல்வியை தருகின்ற கல்வியாளர்களிடத்தில், அறிஞர்களிடத்தில் நாம் நேரத்தை பெற்று நம்முடைய இல்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கத்தின் கல்விக்காக நம்முடைய நேரங்களை செலவிடுகின்ற மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும்.